இந்த இப்படிப்பட்ட மாயத்தன்மையுடைய தோன்றி மறையக்கூடிய அனித்திய தன்மையுடைய துக்கமயமான இந்த பிறப்பு இதனிடத்தில் இருந்து இன்பத்தை அடைபவர் யார்? அதனால இதனிடையே அழுந்தும் அவர்க்கு, இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலேயே சென்று வரக்கூடிய ஜீவர்களுக்கு இன்பம் உளது ஆவது எங்கேன், எப்படி இன்பமானது உண்டாகும், பொய்யான ஒன்றிலிருந்து உண்மையான சுகமானது எப்படி ஏற்படும், துக்கமயமான ஒன்றிலிருந்து சுகமானது எப்படி ஏற்படும். இந்த உலகம் மாயத்தன்மை உடையதாக இருக்கின்றது. பிரம்மத்தின் மேல் ஆத்மாவில் ஆனந்த சச்சிதானந்த சுரூபமான ஆத்மாவில் ஆத்மாவினிடத்தில் மாயையினால் கல்பிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அப்படி மாயா கல்பிதமான இந்த பிறவி பிறப்பு எடுத்தாலே துன்பம்தான் இருக்கின்றது. இத்தகைய இந்த உடலிலிருந்து இன்பத்தை அனுபவிப்பவர் யார்? இது எப்படி வந்தது என்று அடுத்து சிந்தனை பண்றார். மை மாயை என்னும் மரம், இந்த மாயை ஆகிய மரம், மாயை மாயா காரியமா தோன்றி இருக்கின்ற இந்த சம்சார விருட்சம், ஊர்தமூல மத சாக்கம்னு உபனிஷத்துல பகவத்கீதையில வர்ணனை வருதே, கீழ் நோக்கிய மரம், அஸ்வத்த விருட்சம், கீழ் நோக்கிய பிரம்மத்தை ஆதாரம், பிரம்மம் மேல இருக்குன்னா பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டு உலகத்தை கீழ் நோக்கி வளர்ந்திருக்கக்கூடிய, மாயையினால் கீழ் நோக்கி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த விருட்சம் சம்சார விருட்சம். அதனால மயலோடு கூடிய, மயக்கத்தோடு கூடிய அல்லது அஞ்ஞானத்தோடு கூடி அதனுடைய காரியமாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த விருட்சம், வாழ்வெனும் விருட்சம் எப்படி இருக்குன்னா, பனை இலை பூ காய் பழத்தால் வரம்பற்று ஓங்க. இது வந்து பல பறந்து விருந்த கிளைகளோடு கொடிக்கணக்கான இலைகளோடு பூக்களோடும் காய்களோடும் பழங்களோடும் வரம்பு அற்று எல்லையற்று முடிவற்று ஓங்க, ஓங்கி இருக்க வளர்ந்து இருக்க, இம்மால் செய் மனம் வேறாம், இப்படிப்பட்ட இந்த சம்சார விருட்சமானது தோன்றுவதற்கு, ஒரு மரம் தோன்றணும்னா மரம் வளரணும் விரிந்து செல்லணும்னா அதற்கு ஆதாரமா இருக்கிறது வேறுதான். அப்படி அந்த வேறாக இருக்கக்கூடியது மனம், மனம் தான், நம்முடைய மனசு தான் சம்சார விருட்சத்திற்கு வேறாக இருக்கின்றது. மால்சை மனம்னா மயக்கத்தை உண்டு பண்ணுகின்ற மயம், மோகத்தோடு அஞ்ஞானத்தோடு கூடியிருக்கக்கூடிய மனது வேறாம், இந்த அதுதான் இந்த சம்சார விருட்சத்திற்கு வேறாக இருக்கின்றது. இந்த மனதுல இருந்துதான் முன்னாடி முந்தின பிரகரணங்கள் எல்லாம் அதான் சொன்னார், எப்படி இந்த மனது உலக தோற்றத்திற்கு காரணமாக இருக்கின்றது, எப்படி மனதுல இருந்து உலகமானது தோன்றுகின்றது, உற்பத்தி பிரகரணத்துல அதுதான் சொல், மனதுதான் அனைத்தையும் தோற்றுவிக்கின்றது, மனதுதான் அனைத்தையும் பிரம்மத்தின் மேல கல்பிக்கின்றது. அல்ல சமஷ்டி மனது வியஷ்டி மனது யாவகாரிக ஜெகத்து பிராதிபாசிக ஜெகத்து எல்லாம் இருக்கு, எல்லாமே மனதினால் கல்பிக்கப்பட்டது. சமஷ்டி மனதால் கல்பிக்கப்பட்டது வியாவகாரிக ஜெகத்து, யஷ்டி மனதால கல்பிக்கப்படுவது பிராதிபாசிக ஜெகத்து. இது ரெண்டுமே மித்யா, பாரமார்த்திகமா இருக்கக்கூடியது ஒரே பரம்பொருள் ஆத்மாதான். அதனால அந்த ஆத்மாவினுடைய சக்தியினால் ஆத்மாவினுடைய சங்கல்பத்தினால் இந்த மனது தோன்றியது, மனது இந்த உலகங்களை தோற்றுவித்து இருக்கின்றது. இதெல்லாம் உற்பத்தி பிரகரணத்துல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்திதி பிரகரணத்துல அந்த மனசு தான் இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கின்றது, எந்த மனதுல இருந்து தோன்றியதோ அந்த மனதே உலகத்தை தாங்கி கொண்டிருக்கின்றது, அந்த மனதுல தான் உலகம் இருக்கின்றது, மனது எப்படி இருக்கோ அப்படித்தான் இந்த உலகம் இருக்கின்றது. அல்லது சமஷ்டி ஜீவர்களுடைய மனது எப்படி இருக்கின்றதோ அதற்கேற்றாற் போலதான் ஈஸ்வரனே உலகத்தை சிருஷ்டி பண்றார்னா, அதனால நம்ம சங்கல்பம் எப்படியோ அப்படித்தான் பகவானே உலகத்தை படைக்கிறார். பகவான் படைத்த உலகத்துல நாம இருக்கிறதா நினைக்கிறோம், உண்மையிலேயே நாம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி உலகத்தை பகவான் படைத்து கொடுத்திருக்கிறார். நம்ம மனசு நல்லா இருந்தா பகவான் நல்ல உலகத்தை நம்ம நல்ல சூழ்நிலையை நம்ம சுற்றி அமைப்பார், மனசு சரியில்லைன்னா சூழ்நிலை
அதற்கேற்றாற் போலதான் இருக்கும். அட சொர்க்கம் நரக்கம் இதெல்லாம் நம்மளுடைய மனது படைத்தது தான், ஜீவர்களுடைய சங்கல்பத்தினால தோன்றியது தான். இதெல்லாம் திதி பிரகரணத்துல விரிவா சொன்னார். இங்க லய பிரகரணத்துல இந்த மனசு தான், மனசுல இருந்துதான் எல்லாம் லயமாகி, எல்லாம் எது இங்கிருந்து தோன்றியதோ அங்கதானே லயமாக முடியும். இதிலிருந்து தோன்றியதோ அதுலேயே இருக்கு, அதுலேயே லயமாகுது. பானை மண்ணிலிருந்து தோன்றுகின்ற பானை, மண் மேல தோன்றுகின்ற பானை மண்ணிலேயே இருந்து மண்ணிலேயே லயமாகின்றது. இந்த மாதிரி பஞ்சபூதங்கள்ல இருந்து தோன்றுகின்ற அனைத்தும் பஞ்சபூதத்திலேயே லயமாகின்றது. அப்புறம் பஞ்சபூதம் அதற்கு மூலமான விஷயங்கள்ல லயமாகுது. அதனால எது எதிலிருந்து தோன்றுகின்றதோ அதிலேயே லயமாகும். இந்த மனதிலிருந்து தோன்றிய உலகம் மனதிலேயே இருந்து மனதிலேயே லயமாகின்றது. அதான் இந்த லய பிரகரணத்தோட விஷயம். ஆனா முதல்ல இது மனதிலிருந்து தோன்றியது என்பதை இங்கு ஜனகராஜா சிந்தித்து பார்க்கிறார். இந்த சம்சார வாழ்க்கை, துன்பமயமான இந்த வாழ்க்கையானது, சகல துன்பத்திற்கும் பிறப்பிடமாக இருக்கின்ற இந்த வாழ்க்கையானது, இன்பமே இல்லாத இந்த வாழ்க்கையானது, இந்த மாயை என்னும் மரமாகிய இந்த சம்சாரமானது மனம் என்ற வேரை அடியாக கொண்டது, ஆதாரமாக மூலமாக கொண்டது. மனதுதான் இதை தாங்கி கொண்டிருக்கின்றது. நம்ம வேரை வெட்டிட்டா, வேரை வெட்டிட்டா அதுக்கு மேல மரம் இருக்காது. இந்த மனது தான் வேறாக இருக்கின்றது. இந்த விருட்சம் நம்மளுடைய வாழ்க்கை, பிறப்பு இறப்பு, பிறப்பு புனரப்பு ஜனனம், புனரப்பி மனரம் மரணம்னு தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதற்கு வேறாக ஆதாரமாக இருக்கிறது மனசு தான். இந்த மனசை காலி பண்ணிட்டா சம்சாரமானது காலியாகிவிடும், சம்சார விருட்சமானது அழிந்துவிடும். இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கிறார். இதெல்லாம் ஏன்னா நம்மளுடைய சொரூபம் என்னது, சச்சிதானந்தம். நம்மளுடைய சொரூபம் சச்சிதானந்தமா இருக்கு. ஆனா இந்த மனது மாயைக்கு மயங்கி மோகத்தை அடைந்து தானல்லாத நான் அல்லாத உடலை நான் என்று நினைக்கின்றது. மாயா கல்பிதமான ஜெகத்தை சத்தியம் என்று நினைக்கின்றது. மாயா கல்பிதமான சரீரத்தை உடலை நான் என்று நினைக்கின்றது. அதுதான் சம்சாரத்திற்கு, இந்த அஞ்ஞானம் தான், மனதினுடைய இந்த மோகம் தான் சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால இந்த மனம் இல்லை என்றால், இந்த சங்கல்ப இந்த மனமானது இல்லை என்றால், மனதினர் தோன்றுகின்ற இந்த அவித்யா காரியங்கள் இல்லை என்றால் சம்சாரமானது இல்லை. கயிற்றுல பாம்பை பார்த்தது எதுனா மனசுதான். அங்க வெளியே இருக்கிறது கயிறு தான், அதை பார்த்தது இந்த மனது தான். மோகத்தால் பிடிக்கப்பட்ட மனது தான் பாம்பை பார்க்கின்றது. அல்லது சிப்பியில வெள்ளியை பார்த்தது எது, மனசுதான். அது பார்க்கிறது மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை, பார்த்த பிறகு அந்த வில்லி இருக்கு, ஆகா வேணும் அப்படின்னு ஆசை வயப்பட்டு ஓடுதே, அந்த விருப்பம் துன்பத்திற்கு காரணமாக ஆகின்றது, பிரவிற்த்திக்கு காரணமாக ஆகின்றது. அல்லது ஐயோ பாம்பு இருக்கே, இதுல இருந்து நம்ம உயிரை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளணும், தப்பிச்சு ஓடுனா அது நிவர்த்திக்கு காரணமாக ஆகின்றது. உண்மையிலே அங்க பாம்பும் இல்லை வெள்ளியும் இல்லை, இது மனதோட கல்பிதம். வாஸ்தவமா என்ன இருக்கோ அது நிர்வீகாரமா அப்படியே இருக்கு. அந்த கயிறு அது அப்படியே இருக்கின்றது. அது இவனுக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ உண்டு பண்ணவில்லை. இவன் கயிறை பாம்பா பார்த்ததுதான் இவனுடைய இன்ப துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால இந்த சம்சார விருட்சத்திற்கு, சம்சார வாழ்க்கைக்கு, சம்சார சுழற்சிக்கு, சகல துன்பத்திற்கும் பிறப்பிடமாக இருக்கின்ற இந்த வாழ்க்கை என்ற மரத்திற்கு மனமே வேறாக இருக்கின்றது. சரி, இந்த மனம் என்ன, மனம் எப்படி செயல்படுது, மனசு என்ன அப்படின்னு கேட்டா, இம்மனம் தான் சங்கற்பம் என்பதாகும். சங்கல்பம் தான் மனதினுடைய தன்மை. சங்கல்ப விகல்பாத்மகம் மனகன்னு தத்துவபோதத்துல லட்சணம் பார்க்கிறோம். சங்கல்பம் விகல்பம், சங்கல்பம் விகல்பம், அதான் மனதோட தன்மை. இது அது, இது அதுன்னு மாறி மாறி நினைக்கிறது. அப்புறம் இது எனக்கு வேண்டும் என்று நினைக்கிறது, அந்த சங்கல்பம் தான் மனசு. அதனால மனசுங்கிறது இந்த சங்கல்பம் தான். அந்த சங்கல்பம் தான் இந்த சம்சார விருட்சத்திற்கு வேறாக இருக்கின்றது. இதெல்லாம் சென்ற பிரகரணங்கள்ல விரிவாகவே சொல்லி இருக்கிறார், விரிவாகவே பார்த்திருக்கிறோம். சங்கல்பம் தான் மனசு. அந்த சங்கல்பம் தான் சகலத்தையும் கல்பிக்கின்றது என்பதெல்லாம் விரிவா சொல்லி இருக்கு. இங்க வந்து ஜனகராஜா அதை சிந்தித்து பார்க்கிறார். இந்த மனசுல ஆசை வர்றதுதான் ஆசையோ கோபமோ வெறுப்போ, இந்த மனசுல தோன்றுகின்ற விருப்பு வெறுப்பு முதலானவைகள் தான் நம்மளுடைய பிரவிற்த்தி நிவர்த்திக்கு காரணமாக இருக்கின்றன.
மனதுல விருப்பு வெறுப்பு இல்லை, எந்த விஷயத்தை குறித்தும் எவ்விதமான காமமும் இல்லைன்னா மனசு அமைதியா இருக்கு. மனசு அமைதியா இருந்தா எவ்விதமான செயல்பாடும் இல்லாம நாமளே அமைதியா இருக்கின்றோம். ஆனா அப்படி அமைதியா இருக்க விடுதா மனசு? திரும்ப ஆசைப்பட்ட உடனே இதை ஓடணும், அதை ஓடணும், அங்கே சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும்னு அப்படி தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. ஆழ்ந்த தூக்கத்துல மனசு இல்லைன்னா நிம்மதியா இருக்கிறான், அவனும் நிம்மதியா இருக்கான், பக்கத்துல இருக்க ஆளையும் நிம்மதியா இருக்க விடுறான். தூங்கிட்டானா அவனுக்கு மட்டும் நிம்மதி இல்லை, சுத்தி இருக்கிற ஆளுக்கும் நிம்மதி. முழிச்சிருந்தான்னா அவனும் நிம்மதி இருக்காது, அடுத்த ஆளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். அப்ப அது என்ன என்ன வித்தியாசம்? தூங்குறதுக்கு விழித்து இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் தான்? மனசுதான் வித்தியாசம். மனசை தூங்கிட்டா இவன் தூங்கிடுறான், மனசை விழுத்திருந்தா இவனுடைய சகல பிரவிருத்தியும் வந்து விடுகின்றது. அதனால மனசுதான் சங்கல்பம் பண்ணுது. மனசுங்கிறது சங்கல்ப ரூபம் தான். அந்த சங்கல்பம் தான் ராகத்வேஷத்தை உண்டு பண்ணுது. அந்த ராகத்வேஷத்தினால காரியமானது கிரியையானது வருகின்றது. அந்த கிரியை புண்ணிய பாபத்தை உண்டு பண்ணுது. புண்ணிய பாபம் பிறவியை உண்டு பண்ணுகின்றது. அதனால மனசு வந்தா மனசு சங்கல்ப ரூபம், சங்கல்பம் வந்தா வெறுப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்போடனால கர்மா, கர்மானால புண்ணிய பாபம், புண்ணிய பாபத்தினால பிறவி. இங்கே பிறவி போகணும்னா இந்த புண்ணிய பாப கர்மா போகணும், புண்ணிய பாபம் போகணும், புண்ணிய பாபம் போகணும்னா கர்மா போகணும், கர்மா போகணும்னா ராகத்வேஷம் போகணும், ராகத்வேஷம் போகணும்னா சங்கல்பம் போகணும். சங்கல்பம் போயிட்டா மனதே போய்விடும், மனது இல்லை, மனது சங்கல்ப ரூபமாக தான் இருக்கு. அதனால மனசு தான் இந்த சம்சாரத்தை உண்டு பண்ணி, அது எப்படின்னா பனை இலை பூ காய் பழம்னு விரிந்து விரிந்து அது சென்றிருக்கின்றது. அதனால இதெல்லாம் நம்ம பகவத்கீதையில விரிவா பார்க்கிறோம், எது எது என்னென்னலாம் அப்படிங்கிறது. பனைகள்னா புத்திர தாராதிகள், இந்த புத்திரன் மற்ற எல்லாம் நம்ம உறவுகள் இருக்கே அதெல்லாம் பனைங்கிறது கிளைகள்னு அர்த்தம். பனைங்கிறது கிளைகள், மரம் இருந்தால் அதில் பல விரிந்த கிளைகள் இருக்கு. அந்த கிளைகள் எல்லாம் புத்திர தாராதிகள். அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய பூ என்னது? சுக துக்கத்திற்கு கேத்து, காரணமா இருக்கக்கூடிய உலக விஷயங்கள் சம்பவங்கள். அதுக்கப்புறம் அதிலிருந்து தோன்றுகின்ற காய் பழம் என்னது? சுக துக்கம். காய்னா துக்கம், பழம்னா சுகம். காயா பழமா கேட்கிறான்ல, நம்ம வெற்றியா தோல்வியா, லாபமா நஷ்டமா, புகழ்ச்சியா இகழ்ச்சியா, இன்பமா துன்பமானா, அதுதான் இந்த சம்சார விருட்சத்தினுடைய பலம். சுகம் துக்கம் என்பதுதான் ரெண்டு மாறி மாறி வரும். ஒரு சுகமா இருக்கக்கூடிய வெறும் இனிப்பா இருக்கக்கூடிய மரம் இல்லை, இனிப்பு புளிப்பு ரெண்டும் கசப்பு ரெண்டும் கலந்த பழங்கள் இந்த விருட்சத்துல வரக்கூடியது. அதனால இப்படி சம்சார விருட்சமானது இருக்கின்றது. அப்ப இந்த சம்சார விருட்சத்துக்கு வேறா இருக்கிறது மனசு. மனசுங்கிறது சங்கல்பம் தான். இந்த சம்சாரத்திலிருந்து அல்லது இந்த பிறப்பிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? சங்கல்ப ரூபமா இருக்க மனசை காலி பண்ணணும். வேற வெற்றும் தானே, ஒரு விஷச்செடி விஷ விருட்சம் இருக்குன்னா அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மேல இருக்கக்கூடிய கிளைகளை எவ்வளவுதான் வெட்டினாலும் அது மீண்டும் மீண்டும் முளைத்து வரும். அது முழிக்க அது வரக்கூடாது அப்படின்னா அதனுடைய வேரை அழிக்க வேண்டும். அதனால இந்த சம்சாரம், இந்த சம்சார சுழற்சி பிறப்பானது அழிய வேண்டும் என்றால் மனதை அழிக்க வேண்டும். அதான் அடுத்த பாடல்ல சொல்றார், 27வது பாடல். சங்கற்ப நாசத்தால் எளிதாக மனநாசம் தானே எய்தும் அங்குற்ற மனம் இறக்கில் ஜனன மரணங்கள் எனும் மரமும் மாயும் இங்கு இப்பால் என திருடும் கல்லனை கண்டேன் கண்டேன் இவன் பேர் நெஞ்சம் பொங்குற்ற நெஞ்சத்தால் நெடுநாள் நொந்தேன் இன்று பொன்றுவிப்பேன். சங்கற்ப நாசத்தால் எளிதாக மனநாசம் தானே எய்தும் அங்குற்ற மனம் இறக்கில் ஜனன மரணங்கள் எனும் மரமும் மாயும் இங்கு இப்பால் என திருடும் கள்ளனை கண்டேன் கண்டேன் இவன் பேர் நெஞ்சம்.
பொங்குற்ற நெஞ்சத்தால் நெடுநாள் நொந்தேன் இன்று பொன்றுவிப்பேன். சங்கல்பம் தான் மனசு, மனசு தான் இந்த பிறப்பு இறப்பு இவற்றிற்கு காரணமான சம்சார இவற்றிற்கு காரணமான வேர், சம்சார விருட்சத்திற்கு வேர் மனசு தான். அல சங்கல்ப நாசத்தால் எளிதாக மனநாசம் தானே எய்தும். இந்த சங்கல்பம் அழிந்தா மனது அழிந்துவிடும். ஏன்னா சங்கல்பத்தினாலதான் மனது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சங்கல்பம் இல்லை என்றால் மனது இல்லாமல் போகும். அல சங்கல்பம்ங்கிறது விஷயத்தை பார்க்கிற பொழுது, ஒரு புறத்துல ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது மனதுல ஒரு விருத்தி வருது. அந்த விருத்தியோட ஒரு விருப்பம், நம்மளுடைய ஆசை இச்சையானது சேர்ந்தா அது சங்கல்பம். பார்க்கிறோம், பார்க்கறதோட பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, பார்க்கறது நல்லா இருக்கு, அட இது நல்லா இருக்கே, விளம்பரத்தை பார்த்த உடனே இது நல்லா இருக்கேன்னு நினைச்சா அது சங்கல்பம். அப்புறம் அது அந்த சங்கல்பம் பலமாகிற பொழுது, அந்த விருப்பம் இன்னும் பலமாகிற பொழுது அது காமமாக ஆகின்றது. சங்கல்ப பிரபவான் காமான். சங்கல்பத்திலிருந்து காமமானது தோன்றுகின்றது, அப்புறம் காமத்திலிருந்து குரோதம் வரும், அப்படி இருக்கு. அதனால இதெல்லாம் பகவத்கீதையில இதெல்லாம் ஆதாரமா வைத்துக் கொண்டுதான் பகவத்கீதையில பின்னாடி வரக்கூடிய நூல்கள் அதை விரிவா பார்க்கிறோம். சங்கல்ப நாசத்தால், ஆனா மனதுல இந்த சங்கல்பமானது இல்லாமல் போய்விட்டால் மனநாசம் தானே எய்தும். மனசு தானாக அடங்கிவிடும். சங்கல்பம் செய்யாம இருந்தாலே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும், அல்லது இது வேண்டாம் அது வேண்டாம்னு விதமான சங்கல்பமும் இல்லாமல் இருந்தாலே மனது நாசத்தை அடைந்துவிடும். அங்குற்ற மனது இறக்கில், அங்கு இருக்கக்கூடிய மனதானது இறக்கில், மனமானது இறந்து போனால் ஜனன மரணங்கள் எனும் மரமும் மாயும். ஏன்னா இந்த மரத்துக்கு மனம்தான் வேர்னு சொன்னார். அதனால மனசு போச்சுன்னா, மனசு இறந்து போனால், மனசு இல்லாமல் போனால் பிறப்பு இறப்புங்கிற இந்த மரமும் மாய்ந்துவிடும். சம்சார விருட்சமும் அழிந்து போய்விடும். இங்கு இப்பால் என்னை திருடும் கள்ளனை கண்டேன் கண்டேன். இங்கு இப்பொழுது என்னை திருடும், ஆத்மாவாகிய என்னை திருடுகின்ற கள்ளனை, திருடனை கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன். யாரது? இவன் பேர் நெஞ்சம், மனசுதான். மனசுதான் நான் யதார்த்த சச்சிதானந்த சுரூபமாக இருக்கின்ற ஆத்மாவை, பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கின்ற ஆத்மாவை திருடி, அது திருடி என்னை சம்சாரத்தில் ஆழ்த்தி விடுகின்றது. அதனால அந்த திருடன் ஆத்மாவை திருடுகின்றான். ஆத்மாவை திருடுகின்றதுன்னா ஆத்ம ஞானத்தை திருடுகின்றான், சொரூபத்தை மறைக்கின்றது. சொரூபத்தை, சொரூப ஞானத்தை தஸ்கராக பகவத்கீதையில பகவான் சொல்றார். இந்த விருப்பு வெறுப்புகள், காமம் தான் குரோமமும், காமமும் குரோதமும் அறிவை திருடுகின்ற திருடர்கள் அப்படிங்கிற. அதனால இங்க அறிவுங்கிறது என்னது? ஆத்ம அறிவு, நம்மளுடைய சொரூபத்தை பற்றிய அறிவு. நாம சச்சிதானந்த சுரூபமாக இருந்தாலும், பிரம்மஸ்வரூபமாக இருந்தாலும், அந்த ஆத்ம ஞானத்தை இந்த விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட மனமானது திருடிவிட்டது. திருடி எங்கேயோ போய் ஒழிச்சு வச்சுச்சு. அதனால அந்த தொலைந்து போனதை அடையணும்னு தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அதனால இங்கு இப்பால் எனை திருடும் கள்ளனை கண்டேன் கண்டேன். இவன் பேர் நெஞ்சம், இவனுக்கு பேர் தான் மனசுன்னு பேரு. இந்த மனசுதான் திருடன், அவன் ஆத்மாவை திருடிவிட்டான், ஆத்மாவையே திருடிவிட்டான். அப்படி திருடனதுனால என்ன ஆச்சுன்னா, பொங்குற்ற நெஞ்சத்தால் நெடுநாள் நொந்தேன் நொந்தேன். இந்த மனசுனால, இந்த மனசுங்கிற திருடனால, பொங்குற்ற பல விதமான எண்ணங்களால ஆசைகளால பொங்கிக் கொண்டே இருக்கின்ற நெஞ்சத்தால், மனதினால், விருப்பு வெறுப்புகளால் சதா பொங்கி எழுந்து கொண்டிருக்கின்ற அந்த மனதால் நெடுநாள், பல நாள்னா நெடுநாள்னு நெடுநாள், பல பிறவிகளாக, ஒரு பிறவில இல்ல, பல பிறவிகளாக நொந்தேன் நொந்தேன். நான் நொந்து போய்விட்டேன், துண்டு போயிட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த மனசுதான் என்னிடத்துல இருந்த விலை மதிப்பற்ற செல்வமான ஆத்மாவை திருடிவிட்டது. திருடிட்டு அல்பமான ஒரு இந்த சரீரம், உலகம், இதை சத்தியம் என்றும், சரீரத்தையே நான் என்றும்,
உலக பொருள்களை என்னுடையது என்றும் அபிமானத்தை ஏற்படுத்தி பொய்யான ஒரு பொருளை கொடுத்துட்டு உண்மையான பொருளை திருடிட்டு போயிடுச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை, மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தி என்னை நெடுநாள் துன்பத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கின்றது. இந்த பிறவியாகிய துன்பத்தில், பிறவி பெருங்கடலில் என்னை தள்ளிவிட்டிருக்கின்றது. இன்று பொன்றுவிப்பேன், இன்றைக்கு இந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டேன், பிடித்து விட்டேன், ஆகவே இதை நான் அழித்து விடுவேன். பொன்றுவிப்பேன், அழித்து விடுவேன், நாசம் செய்து விடுவேன். பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு திருக்குறளை சொல்றாரே, அழியும் பொழுது அழியாமல் வரக்கூடிய துணை அறம் அப்படின்னு. பொன்றுவிப்பேன், அழிப்பேன், நாசம் செய்வேன். அட சங்கற்ப நாசத்தால் எளிதாக மனநாசமானது வரும். மனசு சங்கல்ப ரூபமா, சங்கல்ப விகல்ப ரூபமா இருக்கின்றது. இது அது இப்படி அப்படின்னு இந்த உலகத்தை பார்த்தே மனது ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜ்ஞானம். மனதுல சங்கல்பம் விகல்பம் வர்றதுக்கு காரணம் அஜ்ஞானம். இந்த சரீரத்துல அபிமானம் கொண்டு இந்த மனது சரீரத்தை நான் நினைக்கின்றது, சரீரத்துக்கு சுகத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னுடையதுன்னு நினைக்கின்றது, அதற்கு விரோதமானதெல்லாம் எனக்கு எதிரின்னு நினைக்கின்றது. அந்த அஞ்ஞானத்தினால இந்த உடம்ப நான் கருதுனதுனால உடம்ப எப்பொழுதும் சுகமாகவே வைத்து கொள்ள வேண்டும், உடம்ப அழிவில்லாமல் வைத்து கொள்ள வேண்டும், நான் சாஸ்வதமா இருக்கணும்னு நினைக்க செய்கின்றது. அந்த நினைப்பு என்னாகுது, அதை சாஸ்வதமா அல்லது சுகமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உலக பொருள்கள் தேவையோ அதெல்லாம் சம்பாதிக்கணும்னு எண்ணத்தை உண்டு பண்ணுகின்றது. அதான் சங்கல்பம், அதான் காமமாக ஆகின்றது. உடம்பு அழியறதுக்கு அல்லது உடம்புக்கு துன்பம் வருவதற்கு எதெல்லாம் காரணமா இருக்கோ அதெல்லாம் நீக்க வேண்டும், விலக்க வேண்டும்னு இந்த மனது நினைக்க செய்கின்றது. விகல்பம், சங்கல்பம் விகல்பம், ராகம் துவேஷம், துன்ப இன்பத்தை தரக்கூடிய பொருள்கள் மேல ராகம், துன்பத்தை தரக்கூடிய அல்லது அழிவை தரக்கூடிய பொருள்கள் மேல துவேஷம். இப்படி ராகத்வேஷத்தை மனது ஏற்படுத்துகின்றது. அதான் சங்கல்ப விகல்பம். இப்போ அதற்கு அடிப்படையா இருக்கிறது அஜ்ஞானம். அஜ்ஞானம் தான் மூல காரணம், மூலம் சொரூபத்தை மறைத்திருக்கின்ற அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தினால பீடிக்கப்பட்ட மனது தன்னுடைய யதார்த்தத்தை அறியாமல், இந்த மனது இயங்கிறதுக்கே சைத்தன்யம் தான் காரணமா இருக்கு, ஆனா அந்த சைத்தன்யத்தை ஆத்மாவை மறந்து விட்டு அனாத்மாவை ஆத்மா என்று நினைக்க செய்கின்றது. அதனால பலவிதமான ராகத்வேஷத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் இன்ப துன்பம், மரணம், பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள் கொண்டு விட்டு விடுகின்றது. அதான், அதனால அதெல்லாம் பின்னாடி இருக்கு, அதெல்லாம் இங்க சுருக்கமா சொல்றாரு. அதனால சங்கல்பம், சங்கல்பம் தான் மனதோட காரியம். சங்கல்பத்தினாலதான் பிறப்பு இறப்புனா, சங்கல்பத்துக்கு பின்னாடி அவித்யா இருக்கு, அஞ்ஞானம் இருக்கு. அஞ்ஞானம் ரெண்டு விதமான காரியத்தை பண்ணுது அப்படின்லாம் பார்த்துருக்கோம். கைவல்லவன் இது முதலான நூல்களில் பார்க்கிறோம். ஒன்று சொரூபத்தை மறைக்குது, அதுக்கப்புறம் தான் அல்லாத ஒன்றை தான் என்று நினைக்க செய்கின்றது. மாயாவிடத்துல ரெண்டு சக்தி, ஒன்று சொரூபத்தை மறைக்கிறது சக்தி, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தினா ஆவரண சக்தி சொரூபத்தை மறைக்கின்றது, விக்ஷேப சக்தி தான் அல்லாத ஒன்றை தான் என்று நினைக்க செய்கின்றது, சத்தியம் இல்லாத ஒன்றை சத்தியம் என்று நினைக்க செய்கின்றது. எது சத்தியமா இருந்ததோ அதை ஒன்று முதல்ல மறைக்குது. கயிறு தெரியல, கயிறு தான் இருந்தது, கயிறு தான் இருக்கிறது, அந்த கயிறை தெரியாம மறைக்கின்றது ஒரு சக்தி. அதற்கப்புறம் கயிறை பாம்பாக தோற்றுவிக்கிறது இன்னொரு சக்தி, விக்ஷேப சக்தி. அந்த விக்ஷேப சக்தி தான் சங்கல்பம். ஆனா சங்கல்பத்துக்கு முன்னாடி ஆவரண சக்தியானது அதுவும் இருக்கு. அந்த ஆவரணம் அஞ்ஞானத்தினால நாசமாகும். இங்க சித்தர்களுடைய ஞான பாடல்களால இவருடைய அந்த ஆவரண சக்தி நீங்கி விட்டது, அஞ்ஞான நாசமானது ஏற்பட்டு விட்டது. அதனாலதான் அதுக்கப்புறம் தான் இவர் இதெல்லாம் யோசிக்க முடியுது. நான் யோசிச்சு பார்த்து, ஆஹா, நான் சச்சிதானந்த சுரூபமா இருக்கிற நான் இப்படி இந்த உடம்புல உலகத்துல மயங்கி இப்படி துன்பத்தில் இருந்திருக்கிறேனே, அனித்தியமான ஒன்றை நித்தியம் என்றும் துன்பமயமான ஒன்றை இன்பமானது என்றும் நினைத்து இத்தனை நாள் மயங்கி இருக்கிறேனே, இதெல்லாம் உண்டு பண்ணது எது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மனசுதான். சங்கல்ப ரூபமான, சங்கல்ப விகல்ப ரூபமான மனசுதான். ஆகவே இந்த மனதை நாசம் செய்தால்
இந்த சம்சார மரமானது, சம்சார விருட்சமானது நாசமடைந்துவிடும். அதனால இன்றைக்கு இப்பொழுதுதான் எனக்கு இந்த உண்மை விளங்கியது. இது மனசுதான் காரணம். ஏன்னா மனசு, இந்த உடம்பு, உலகம், ஆத்மா ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு மனசு. அதனால மனசு அதுவும் பஞ்சபூத காரியம்தான், ஆனால் அதி சூக்ஷ்மமானதாக இருக்கு. இந்த உடம்பு ஸ்தூலமானது, பிரபஞ்சம் ஸ்தூலமானது, அது ஜடம்ங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இதை நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்ங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மனது அதி சூக்ஷ்மமாக இருக்கு, அதுவும் ஜடமானது தான், பஞ்ச சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள்லேருந்து தோன்றியது தான். ஆத்மா ஒன்று தான் சைத்தன்ய சுரூபம். மனது ஆத்மாவினுடைய சைத்தன்ய அம்சத்தை வாங்கி தான் சைத்தன்ய தன்மையை பெற்று அப்புறம் உடம்புக்கு சைத்தன்ய அம்சத்தை கொடுக்கின்றது. அப்படி கொடுத்து இந்த உடம்புக்கு தான் எஜமானா இருந்து இந்த உடம்புல இருந்து இன்ப துன்பங்களை அது அனுபவித்து கொண்டிருக்கின்றது. அதனால மனசுங்கிறது ஜீவன், ஜீவனாய் இருக்கிறது. மனசுல ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் ஏற்படுகின்ற பொழுதுதான் அந்த ஜீவத்தன்மைங்கிறது வருகின்றது. அதனால மனது ஜீவத்தன்மையை அடைகின்றது, அதுக்கப்புறம் உடம்ப நான் நினைக்கின்றது. இதெல்லாம் தான் நம்ம பிறப்பு இறப்புக்கு காரணமா இருக்கின்றது. அப்ப இந்த மனசுக்கு இந்த விவேகம், இந்த ஆத்ம ஞான விவேகம் வர்ற பொழுது இந்த மனது அதுதான் மாயை. இது வரைக்கும் இருந்த ஜீவன்கிறதே மித்யாங்கிறது புரிகின்றது. இந்த ஜீவனை மனசு மித்யா, மனசுல தோன்றுகின்ற பிரதிபிம்பம் அது மித்யா, ரெண்டுமே மித்யா. அதனால அது, அதனால ஏற்படுத்தப்பட்ட இந்த சம்சாரமும் மித்யா. அந்த மித்யாவான மனசை காலி பண்ற பொழுது அதனுடைய காரியமாகிய இந்த சம்சார விருட்சமும் அழிந்து விடுகின்றது, நாசமடைந்து விடுகின்றது. அதனால இந்த மனதினாலதான் நான் இதுவரைக்கும் துன்பத்தை அனுபவித்திருக்கின்றேன், அடைந்திருக்கின்றேன். இனி இந்த மனதை அழிக்கின்ற காரியத்தை நான் செய்வேன். மேற்கொண்டு அடுத்த பாடல்ல அடுத்த பாடல் இன்னும் சொல்றார். 28வது பாடல். இத்தனை நாள் மனமுத்தை துளைத்திலேன், இன்று துளைத்து இயைந்த நூலால் சித்திரமாய் கோத்து அணிவன் முழுதுணர்ந்த தேசிகரால் தெளிந்தேன் எல்லாம் சுத்த பரமானந்தம் தோற்றுவிக்கும் நல்லறிவாம் ஜோதி பெற்றேன். மெத்த இவன் நான் எனது இங்கு இவை எனும் பொய் உள்ளொழித்தேன் மீண்டும் நாடே. இத்தனை நாள் மனமுத்தை துளைத்திலேன், இன்று துளைத்து இயைந்த நூலால் சித்திரமாய் கோத்து அணிவன் முழுதுணர்ந்த தேசிகரால் தெளிந்தேன் எல்லாம் சுத்த பரமானந்தம் தோற்றுவிக்கும் நல்லறிவாம் ஜோதி பெற்றேன். மெத்த இவன் நான் எனது இங்கு இவை எனும் பொய் உள் ஒழித்தேன் மீண்டும் நாடேன். ஜனக மகாராஜா சங்கல்பத்தை ஒழிக்கணும்னு சங்கல்பம் செய்தார். நல்ல ஒரு சங்கல்பம். இந்த சங்கல்பந்தான் சம்சாரத்துக்கு காரணம். ஆகவே இந்த சங்கல்பத்தை நான் ஒழிப்பேன் என்று ஏன்னா அதுக்கு மனசு தான் சாதனம், மனசு தான் சாதனம். மனசை வைத்து கொண்டுதான் சத்துவமான இராஜச தாமசமான மனசு சம்சாரத்திற்கு காரணமாக இருந்தது. அந்த மனசை சாத்விகமான மனசாக மாற்ற பொழுது சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு அதுவே சாதனமாக ஆகின்றது. அதனால்தான் ஆவரண சக்தி விக்ஷேப சக்தியை பற்றி சொல்கிற பொழுது விக்ஷேப சக்தி தானே இந்த உலகத்தை தோற்றுவித்தது, கற்பனையை தோற்றுவித்தது. ஆனால் ஆவரண சக்தி தான் இந்த அழிக்கப்பட வேண்டியது, அதுதான் சம்சாரத்திற்கு காரணம் அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த விக்ஷேப சக்தியினால உலக மாயை தோற்றுவிக்கப்பட்டாலும் விக்ஷேப சக்தியை வைத்து கொண்டு தான் மாயையிலிருந்து விடுபடவும் முடியும். அதற்கு அது தேவை, விக்ஷேப சக்திங்கிறது தேவை. மனசோட அந்த விவேகம்ங்கிறதும் மனசில் தானே வருது. ஆத்ம ஞானமும் விருத்தி ரூபமாக மனசில் தான் வருது. எந்த அஞ்ஞானம் இருந்ததும் மனசில் தான், ஞானம் அடைகிறதும் மனசு தான். ஆத்மா எப்பொழுதுமே நித்திய முக்தமாக இருக்குது, எப்பொழுதுமே சைத்தன்ய சுரூபமாக இருக்குது. அது ஒரு பொழுதும் சம்சாரத்தை அடையவில்லை, ஒரு பொழுதும் அஞ்ஞானத்தை அடையவில்லை.
மனதுலதான் அஜானத்தினால அவிவேகம் வந்தது. அஜானம் அது மனதுலதான் வரவே ஞானம் வர வேண்டியது. மனதுலதான் விருத்தி அஜான் விருத்தி ரூபமா மனதுல அஜானம் இருக்கு. அந்த விருத்தி ரூபமான அஜானத்தை விருத்தி ரூபமான ஞானமானது நாசம் செய்கின்றது. அந்த மனதுல இருக்கக்கூடிய அஜானம் நாசமானா அந்த மனதுல அந்த தூய்மையான அந்த மனசுல அல்லது விவேகத்தோட கூடிய அந்த மனதுல அந்த சொரூபமானது தெள்ள தெளிவாக விளங்குகின்றது. கண்ணாடியில இருக்க அழுக்க தொடச்சிட்டா முன்னாடி இருக்க பிம்பத்தை அது தெள்ள தெளிவாக உள்ளவாறு காட்டுகின்றது. அதனால இந்த விருத்தி ஞானம் தான் அஜானத்திற்கு விரோதி. எல்லாம் கைவல்யத்துல விரிவாகவே பார்த்துருக்கிறோம். அஜானத்துக்கு ஆத்மாவுக்கும் அஜானத்துக்கும் விரோதம் இல்லை, விருத்தி ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் தான் விரோதம். விருத்தி ஞானம் தான் அஜானத்தை நாசம் செய்யும். அதனால இந்த மனசுதான் ஞானத்தை பெறுவது. மன ஏவ காரணம் மனுஷியானம் பந்த மோக்ஷயோகோ. மனுஷ மனசுதான் மனிதனுடைய பந்தத்திற்கும் காரணம், அதுதான் மோட்சத்துக்கும் காரணம். மேலே சம்சாரத்துல இருப்பது எதுனா ஆத்மாவா மனசா வேற எது அப்படின்னு கேட்டா மனசுதான். மனசுதான் சம்சாரத்தில் இருப்பது. அதனால விடுதலை மனதுக்கு தான். அதனால யாருக்கு விடுதலை அப்படின்னு கேட்டு ஆத்மாவுக்கு விடுதலை இல்லை. அது எப்பொழுதும் விடுதலையில தான் இருக்கு, அது பந்தப்படவே இல்லை. அஜானத்தோட கூடிய மனது பந்தப்பட்டதாக கருதியது. அஜானம் நீங்கிற பொழுது தான் விடுதலை அடைவதாக அது அறிந்து கொள்ளுகின்றது. அதனால மனசுதான் விடுதலை. மனசுக்கு தான் விடுதலை. மனசுக்கு விடுதலை எதன் மூலமா வரும்னா மனசின் மூலமா தான் வரும். அதற்கு சாதனம் அதுதான், மனதுதான். இத்தனை நாள் மனமுத்தை துளைத்திறேன். மனமாகிய முத்து உருவப்படுத்துற, மனசை ஒரு முத்து மாதிரி உருவப்படுத்தி அதை துளைத்திறேன். அதற்குள்ள போய் என்ன இருக்குன்னு நான் பார்க்கவில்லை. துளைத்தல்னா துவாரம் பண்றது, ஓட்ட போடுறது. அதனால துளைத்தல் அப்படிங்கிறது இங்க மனசை நான் துளைத்து அதற்குள்ள என்ன இருக்கு, அதற்கு ஆதாரம் என்ன என்பதை நான் பார்க்கவில்லை. இது நாள் வரைக்கும் அதை பார்க்கவில்லை. இன்று துளைத்து இன்று துவாரமிட்டு இயைந்த நூலால் இயைந்த நூலால் சித்திரமாய் கோத்து அணிவேன். இந்த ஆத்ம ஞானம் தான். ஆத்ம ஞானம்ங்கிற முத்துக்களை சமதமாதி குண மாகிய முத்துக்களை மனசை துளைத்து, மனசு இதுவரைக்கும் உறுதியா ஒரு கல்லு மாதிரி இருந்தது, அதுக்கு ஆதாரம் என்ன அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கல. ரஜச ராஜச தாமச குணத்தினால மனது உருண்டையா ஒரு பெரிய பாறை மாதிரி இருந்தது. அந்த மனதை துளைத்துனா அதுல துவாரம் போட்டு இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா இயை இந்த இன்று துளைத்துனா இன்று விவேகத்தினால துளைத்து, ஆராய்ச்சியினால் துளைத்து, ஆத்மா அநாத்ம விவேகத்தினால் துளைத்து இயைந்த நூலால் சித்திரமாய் கோத்து அணிவேன். சமதமாதி குணங்களை கோர்த்து கோர்த்து அணிவேன். அதனால இந்த மனது அதுக்கப்புறம் அலங்காரமா ஆயிருது. எது சுமையா இருந்ததோ அதுவே அலங்காரமாக ஆகிவிடுகிறது. காமக்ரோதாதிகளோட இருந்த மனது அதனால கோர்க்கப்பட்டு, காமக்ரோதாதிகளால கோர்க்கப்பட்டு இருந்த மனது அஜானமாகிய நூலில் வச்சுக்கணும். அஜானமாகிய நூலில் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி அசுர சம்பத்துக்கள்ங்கிற முத்துக்கள் கோர்க்கப்பட்டு இருந்த நூல் அந்த மனதுல இப்ப அதெல்லாம் காலி பண்ணிட்டு சமதமாதி குணங்களை சத்துவ குணங்களை ஆத்ம குணங்களை அதெல்லாம் நான் கோர்த்து விவேகம்ங்கிற நூல்ல கோர்த்து மாலையாக அணிந்து கொள்வேன். நல்ல சித்திரமாய் கோர்த்து அணிவன் முழுது முழுது உணர்ந்த தேசிகரால் தெரிந்தேன். அதனால முழுது உணர்ந்த தெல்ல தெளிவாக ஆத்ம ஞானத்தை பிரம்மத்தை அறிந்திருக்கின்ற குருவினுடைய உபதேசத்தினால் தெளிந்தேன். அந்த சித்தர்களுடைய தத்துவ பாடல்களை ஆத்ம தத்துவ பாடல்களை இவர் கேட்டார். அதனால் அவர் தெளிவை அடைந்திருக்கின்றார். ஆத்ம அனாத்ம விவேகம் வந்து விட்டது. அதனால இந்த மனதுல இருந்த அசுப வாசனைகள் தான் சம்சாரத்திற்கு காரணம். அதனால அதெல்லாம் எடுத்துவிட்டு விவேகம்ங்கிற நூல்ல சுப வாசனைகளை கோர்த்து அணிந்து கொண்டிருக்கின்றேன் அணிவேன். அதனால கோர்த்து அணிவன் அணிவன்னா அணிவேன் நான் அணிவேன். மனமாகிய முத்தை துளைத்து
எல்லாம் சுத்த பரமானந்தம் தோற்றுவிக்கும் நல்லறிவாம் ஜோதி பெற்றேன். நல்ல அறிவாகிய ஜோதியை பெற்றேன், ஆத்ம ஞானமாகிய ஜோதியை பெற்றேன். அது என்ன பண்ணுச்சு, அஞ்ஞானத்தை நாசம் பண்ணி விட்டது. அது என்ன, சுத்த பரமானந்தம், சுத்த பரமானந்தம்ங்கிற பிரகாசம், அந்த வெளிச்சத்தை தோற்றுவிக்கின்ற மேலான பரம ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடிய நல்லறிவாம் ஜோதி, நல்ல அறிவாகிய ஜோதி. நல்ல தீபம் எரிந்தா சுத்தி இருக்க பொருள் எல்லாம் தெள்ள தெளிவா விளங்குகின்றது. அதே மாதிரி இந்த ஆத்ம ஞான ஜோதியானது, ஆத்ம ஞானத்தை பற்றிய ஜோதி, ஆத்ம ஜோதி, ஆத்மாவே ஜோதி. அந்த ஆத்ம ஜோதியை பிரகாசிக்கின்ற ஞான ஜோதி, அதனால நல்லறிவாம் ஜோதினா இங்க ஆத்ம ஞானமாகிய ஜோதி. ஆத்ம ஞானமாகிய ஜோதி என்ன பண்ணுது, சொரூபத்தை பிரகாசிக்கின்றது. மேல சொரூபத்தை பிரகாசிக்கிறதுங்கிறது இல்லை, ஆத்ம ஞானமாகிய ஜோதி ஆத்ம அஜானத்தை நிவர்த்திக்கின்றது. அதற்கப்புறம் ஏன்னா சொரூபம் ஏற்கனவே ஜோதி சொரூபம், ஆத்மா ஏற்கனவே சைத்தன்ய சொரூபம், அதனால அதை பிரகாசிக்கிறதுக்கு இன்னொரு ஜோதி தேவை இல்லை. இந்த அஞ்ஞான நிவர்த்தி ஆனாலே அது தானாக விளங்கும். அதனால சுத்த பரமானந்தம், அதனால சுத்த பரமானந்தம் தோற்றுவிக்கும் அப்படின்னு சொன்னாலும், சுத்த பரமானந்தத்தை பரமானந்தம் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிறத நீக்கிறதுனால சுத்த பரமானந்தம் தானே விளங்குகின்றது. அதனால சுத்த பரமானந்தத்தை, எனது சொரூபமான சுத்த பரமானந்தத்தை விளங்க செய்யும். அதனால தோற்றுவிக்கும்னா அது உற்பத்தி பண்ணுதுங்கிற அர்த்தம் இல்லை. ஆத்ம நல்லறிவாகிய ஜோதி ஆத்மானந்தத்தை உற்பத்தி பண்ணுகிறதுங்கிறது இல்லை, அது ஏற்கனவே ஆனந்த சுரூபமாக தான் இருக்கு, அதை வெளிப்படுத்துகின்றது. அது வெளிப்படுவதற்கு இருந்த தடைகளை நீக்குது. அப்போ அது தானாக வெளிப்படுகின்றது. அதனால எரிகின்ற கண்ணால் விளக்கால் இருப்பொருள் காண வேண்டும். என்னுடையதுல விருத்தி வியாப்தி பல வியாப்தி அப்படிங்கிறதெல்லாம் அங்கே சொல்லி இருக்கு. அதனால சூரியன் பொருள்ல இருட்டில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கறதுக்கு என்ன வேணும், ஒரு வெளிச்சம் வேணும், புறத்துல ஒரு வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இருந்தால் மட்டும் போதாது, நம்ம கண்ணு வேணும், கண்ணு இருக்கணும். கண்ணு மட்டும் இருந்தால் போதுமானா கண்ணு போதாது, வெளிச்சம் வேணும், ரெண்டுமே வேணும். அதனால இருட்பொருளுக்கான என்ன, இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை காண்பதற்கு கண்ணொளியும் வேண்டும், விளக்கொளியும் வேண்டும், ரெண்டும் வேணும். சூரியனை பார்க்கறதுக்கு என்ன வேணும்னா விளக்கொளி தேவையில்லை, கண்ணொளி மட்டும் இருந்தால் போதும். கண்ணை திறந்து பார்த்தா, இப்போ கண்ணை மூடிட்டா தெரியாது, கண்ணை மூடிட்டு இருந்தா தெரியாது, கண்ணை திறந்து பார்த்தா கண்ணொளி மட்டும் இருந்தா போதும், சூரியன் தானா விளங்கும். ஏன்னா அது ஏற்கனவே பிரகாச சுரூபமா இருக்கு. இருட்டில் பிரகாசம், சுயம் பிரகாசமா இல்லாத பொருளை பார்க்கறதுக்கு புறத்துல இருந்து ஒரு பிரகாசம் வேணும். ஆனா பிரகாசமா இருக்கக்கூடிய பொருளை பார்க்கறதுக்கு நாம் அதை நோக்கி திரும்பினால் போதுமானது. நமக்கும் அதுக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய அந்த மறைப்பு நீங்கினால் போதும். நம்ம பார்க்கிறோம் ஆனால் மேகம் மறைச்சிருக்குன்னா, மழை காலத்தில் சூரியனும் இருக்க பகல் தான், பகல் பொழுதுல சூரியனும் பிரகாசமாக இருக்கிறார், நாமளும் கண்ணை திறந்து பார்க்கிறோம், ஆனால் நடுவில் மேகம்ங்கிற மறைப்பு இருந்தா அப்போ சூரிய பிரகாசம் தெரியாது. அந்த மறைப்பை போக்குனா சூரியன் தானாக தெரிவார். சூரியனை உண்டு பண்ணுறோமான, சூரியத்தில் பிரகாசத்தை நம்ம உண்டு பண்ணுறோமானா இல்லை, ஏற்கனவே பிரகாசமாக இருக்கு நாம் செய்தது, அல்லது ஒரு காற்று வந்து என்ன பண்ணுது அந்த மேகத்தை அப்படியே தள்ளிட்டு போயிட்டா சூரியன் தானா தெரிகின்றது. அதே மாதிரி இங்க தேசிகருங்கிற காற்று, தேசிகர் குரு சத்குருங்கிற காற்று வந்து இந்த அஞ்ஞானமாகிய மேகத்தை தள்ளிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் சொரூபமாகிய சூரியன் தானே விளங்குகின்றது. அதனால அஞ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சன சலாக்கைய இதெல்லாம் சொல்றோம். குரு என்ன பண்றாருன்னா கண்ணுல இருக்கிற அஞ்ஞானமாகிய திமிரத்தை நீக்குகிறார். நீக்குனா தானா சொரூபமானது விளங்குகின்றது. அதனால குருவும் தோற்றுவிக்கல, ஏற்கனவே சொரூபம் விளங்கி கொண்டிருக்கு. குரு அதை மறைத்திருக்கின்ற மறைப்பை மட்டும் நீக்குகிறார், கண்ணை மறைத்திருக்கின்ற அஞ்ஞானத்தை மட்டும் நீக்குகிறார். அட மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை மட்டும் நீக்குகிறார். அஞ்ஞானம் நீங்குனா சொரூபம் தானாக விளங்குகின்றது. அல சுத்த பரமானந்தம் தோற்றுவிக்கும் நல்லறிவாம் ஜோதி பெற்றேன், நல்ல அறிவாகிய ஜோதியை, ஆத்ம ஞானமாகிய ஜோதியை நான் பெற்றேன். அது என்ன பண்ணது, ஆத்மானந்தத்தை வெளிப்படுத்துகின்றது, சுரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அது வெளிப்படுத்துகின்றது.
அதனால விருத்தி வியாப்தி மட்டும், டெக்னிக்கலா சொன்னா விருத்தி வியாப்தி மட்டும் போதும், பல வியாப்திக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது கைவிலையன் அப்படின்றதுல அதை பத்தி பார்த்திருக்கிறோம். அதனால இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஞான வாசிஷ்டம் வந்து எல்லாத்தையும் மேலோட்டமாக தான் சொல்லிட்டு, மேலோட்டமாக சொல்லுதுன்னா ரொம்ப ஆழமான கோணத்தில் அது ஞான வாசிஷ்டத்தோட உபதேச கிரமம் வேற. பின்னாடி இதை மையமாக வைத்து கொண்டு தான் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் அதை இன்னொரு கிரமமாக ஒரு பிரக்ரியாக்களை ஏற்படுத்தி இப்படி இப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கேட்பவர்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் ஞான வாசிஷ்டத்தில் இதெல்லாம் வெறும் மனசு, மனசு சங்கல்பம், சங்கல்பம் அதை நாசம் பண்ணாலே சுரூபமானது விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுத்த பரமானந்தம் தோற்றுவிக்கும் நல்லறிவாம் ஜோதி பெற்றேன், மெத்த இவன் நான். அல்ல, மெத்த இவன் நான் எனது இங்கு எனும் பொய். நான் எனது இங்கு இவை எனும் பொய். இவன் நான், இவன் நான்கிறது முதல்ல, அப்புறம் எனது இங்கு இவை, இது நான், இந்த சரீரத்தையே உடம்பையே நான் நினைக்கிறது. அதனால இவன் நான், நான் இவன், நான் இவன்னா உடம்ப நான் வைத்துக்கொண்டு நான் இன்னாரு, இன்னாரோட புத்திரன், அப்புறம் இந்த குலம் கோத்திரம் எல்லாமே வரிசையா வருது. ஒரு பெரிய லிஸ்ட், பயோட்டா கேட்டாக்க பெரிய லிஸ்ட் வருது. அது என்னன்னா எல்லாம் உடம்ப மையமா வைத்தது தான். இந்த உடம்ப நான் வைத்து கொண்டு உடம்பு ஆனா பெண் ஆனா, நான் ஆண், நான் பெண், அப்புறம் நான் வந்து இன்ன ஜாதி, அப்புறம் இன்ன பேரு, இன்ன பிளட் குரூப்பு, இன்ன ஹைட்டு, இன்ன வெயிட்டு, இத்தனை இந்த தேதியில பிறந்தேன், அப்படி அம்மா பேர் இது, அப்பா பேர் எல்லாம் இவன் நான், எல்லாம் சரீரத்தை மையமா வைத்து கொண்டு இது நான் என்றும், இந்த சரீரத்துக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் எனது என்றும். அதனால எனது இங்கு இவை இதெல்லாம் என்னுடையது என்று, அதாவது சரீர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் என்னுடையது என்று, எனும் பொய்னா இதெல்லாம் பொய்யானது. ஏன்னா இவன் நான் இல்லை, நான் இவன் இல்லை, நான் அவன், நான் இவன் இல்லை, நான் அவன் தான், நான் அவன்னாலும் அது அந்நியமாயிருது. அதனால நான் ஆத்மா ஆனா, நான் ஆத்மா, நான் பிரம்மம். அதனால நான் ஆத்மா, நான் அகம் பிரம்மாஸ்மி என்று, நான் சச்சிதானந்த பிரம்மமாகிய ஆத்மா. இதுவரைக்கும் நான் எதை நான் நினைத்து கொண்டிருந்தனோ அது பொய், அது நான் இல்லை. இரண்டு, அது நான் இல்லை, அப்புறம் அதுவே இல்லை, அதுவே உண்மையில இல்லை, அதுவே உண்மையில இல்லை, அது நானும் இல்லை, அது சத்தியம். ரெண்டு, ஒன்று ரெண்டு தவறு. சத்தியம் இல்லாத உடம்ப சத்தியம் நினைச்சது ஒரு தவறு, அந்த அந்த நான் அல்லாத உடம்பை நான் நினைத்தது ஒரு தவறு. இல்லை, உடம்பு நானும் இல்லை, அது உண்மையும் இல்லை, ரெண்டுமே போச்சு. அதனால உடம்பு நான் இல்லைங்கிறதும் போச்சு, உடம்பு உண்மை இல்லை என்றும் என்பதும் போய்விட்டது. அங்கதான் அத்வைதம் வருது. ஏன்னா துவைதத்துல உடம்பு இருக்கு, அப்புறம் ஆத்மான ஆத்மா, ஆத்மா பிரம்மம் ஈஸ்வரன்னு ஈஸ்வரன்ட்ட சரணாகதி அடைந்த பிறகும் இந்த உலகம் உடம்பு சத்தியம்னா அது இருந்துட்டு தானே இருக்கும். அப்ப அந்த ஜீவபாவம் இருந்து கொண்டே இருக்கு. ஆனா என்னன்னா நம்ம பக்தன் அடியான், அடியாருக்கும் அடியார், அடியாருக்கும் அடியாருக்கும் அடியார்னு ஏதோ ஒரு விதத்துல அந்த அகங்காரமானது ஜீவன் இருந்து கொண்டே இருப்பான். வைகுண்டத்துக்கு போனாலும் சாலோக்கம் தானேடைய அங்க சாயுஜ்யம்ங்கிறது இல்லை. துவைத சித்தாந்தத்துல அது இல்லை. விசிஷ்டாத்வைதத்துல ஒரு மாதிரி ஐக்கியம் சொல்லுகிறார்கள், ஆனா அங்கேயும் தனித்தனி தான். அதுனா அது அவயம், அதோட அவர் அங்கமா இருக்குமே ஒழிய அதுவாக ஆகாது. துவைதத்துல என்னன்னா அது தனி, இது தனி, தனித்தனியாகத்தான் இருக்கும். அத்வைதத்துலதான் இது நான் இல்லை என்பது மட்டுமல்ல, இதுவே இல்லைன்னு. இதுவரைக்கும் எதை நான் வைத்து கொண்டிருந்தனோ அதுவே பொய்யானது, அதுவே இல்லை. அதுவே இல்லைங்கிற பொழுது அதை நான் எப்படி நான் சொல்ல முடியும்? அதனால அதுவே இல்லைன்னு புரிந்து கொள்றது தான் ஞானம். இருப்பது ஒன்றுதான், அத்வைத்தம் தான். இரண்டு ஏக்கமேவ அத்வித்தீயம், நேக நானாஸ்தி கிஞ்சன, இங்கு இரண்டாவதாக ஒன்றும் இல்லை. அதனால நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால இவை என்னும் பொய், இதுவரைக்கும் இருந்த நான், இதுவரைக்கும் இருந்த இவை என்னுடையதுங்கிறதெல்லாம் பொய், அதெல்லாம் உள்ளொழித்தேன்னா உள்ள ஒழிச்சுட்டேன்னா. அப்ப வெளியேனா, வெளியே ஏற்கனவே இல்லவே இல்லை, நான் வச்சிருந்ததே உள்ளதா இருந்தது, எல்லாமே என்னுடைய அஞ்ஞான கல்பிதமா இருந்தது, ஆகவே அதை ஒழித்து விட்டேன். அதனால இருக்கு, அதனால உள்ள வெளியே இருக்கு, உள்ள ஒழிச்சுட்டேன்னா இல்லை, வெளியே இல்லவே இல்லை,
அது இருந்ததே உள்ளதாக இருந்தது, அஞ்ஞான கல்பிதமாக இருந்தது, அதை நான் அழித்து விட்டேன். அல்லது சாமான்யமாக வியாபகாரிக திருஷ்டியில் புறத்தில் தியாகம் பண்ணுறது மட்டுமல்ல, அகத்திலும் தியாகம் செய்து விட்டேன். ஏன்னா சன்னியாசத்தில் ரெண்டும் இருக்கு, புறத்தியாகம் அகத்தியாகம்னா, புறப்பற்றை நிற்குதல் அகப்பற்றை நீக்குதல் ரெண்டுமே வைராகிய சதகம் வைராகிய தீபத்திலெல்லாம் பார்த்தோம். துறவு அகத்துறவு புறத்துறவுனா, வெறும் புறத்துறவு மட்டும் போதுமானதல்ல, அகத்துறவு புறத்துறவு இருக்கோ இல்லையோ அகத்துறவு கட்டாயம், வழித்தலும் நீட்டலும் வேண்டாவாம் யாக்கைக்கு உலகம் படித்தது ஒழித்து விடுன்னா. உலகம் படித்தது எங்கள் மனசில் தான் இருக்கு, அதனால் வெளியே புறத்துறவை விட அகத்துறவு முக்கியமானது. இன்னொன்று, அகத்துறவு வந்துட்டால் புறத்துறவு இல்லாமல் இருக்க முடியாது. புறத்தில் அகத்துறவு மனதில் விட்டுட்டா புறத்துலேயும் விட்டுதான் ஆகணும், அது தானாக நடக்கும். இருந்தாலும் பிராரப்தத்தினால புறத்தில் விஷயங்கள் இருந்தாலும் அது நான்கிற எண்ணமானது இருக்காது. அது நான்கிற எண்ணம் தான் சம்சாரத்திற்கு காரணமாகுது. அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய அபிமானம் தான் சம்சாரத்திற்கு காரணமாகுது. இப்போ மனதில் இருக்கக்கூடிய அந்த அபிமானமானது போய்விட்டால், பொருள் மேலே இருக்க அபிமானம் அப்புறம் நான் எனதுங்கிற அபிமானம் இரண்டுமே போய்விட்டால், புறத்தில் பொருள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதனால் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறார், பின்னாடி இதிலேயே அடுத்தடுத்த பாடல்களில் அது வரப்போகுது. ஆகவே உள்ளொழித்தேன்னா மனதில் இது சத்தியம் என்றோ இது நான் என்றோ இது எனது என்றோ இது வரைக்கும் இருந்த சகல எண்ணங்களையும் நீக்கிவிட்டேன். உள்ளொழித்தேன்கிறதுல பெரிய ஃபுல் ஸ்டாப், சின்ன ஃபுல் ஸ்டாப் இல்லை. ஆனால் ஃபுல் ஸ்டாப்னா ஒரு ஒரு வாக்கியம் முடிஞ்சுன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், அப்புறம் அடுத்த வாக்கியம் தொடருது, அடுத்த வாக்கியம் தொடருது, அப்படி ஒரு பத்தி ஆகுது, அடுத்த பத்தி வருது, அப்புறம் அடுத்த அத்தியாயம் வருது, அப்புறம் அடுத்த புஸ்தகம் வருது. இப்படி அது வந்து ஃபுல் ஸ்டாப்பில் முழு புற்று முற்றுப்புள்ளினா, முழு முற்றுப்புள்ளி இல்லை, ஒரு தற்காலிகமான முற்றுப்புள்ளினா. இங்கே அப்படி இல்லை, உள் ஒழித்தேன்னா பெரிய ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். அதனால் புஸ்தகமே முடிஞ்சது, இந்த வாக்கியம் முடிந்தது மட்டுமல்ல, இந்த அத்தியாயமே முடிந்தது, இந்த புஸ்தகமே முடிந்தது. இனிமேல் எந்த புஸ்தகத்தையும் எழுத போவது இல்லை. அதனால் மீண்டும் நாடேன், அதுக்கப்புறம் அதையும் சொல்லிட்டேன், மீண்டும் உள் ஒழித்தேன், மீண்டும் நாடேன், இதெல்லாம் பொய் என்று அனைத்தையும் விட்டுவிட்டேன். அனைத்தின் மேலே இருக்கக்கூடிய சகலவிதமான அபிமானங்களையும் நான் தொலைத்து விட்டேன், விட்டுவிட்டேன், அழித்து விட்டேன். மீண்டும் நான் இதை நான் என்று நினைக்க மாட்டேன். அதுதான், மீண்டும் இதை நான் நான் என்று கருத மாட்டேன், நினைக்க மாட்டேன். ஆனால் இந்த ஞானத்தினால அப்போ ஆத்மா சச்சிதானந்தம், இந்த அனாத்மா அன்றுத ஜட துக்கம், இந்த அனாத்மாவினுடைய சுரூபத்தையும் ஆத்மாவினுடைய சுரூபத்தையும், ஆத்மாவினுடைய சுரூபத்தை சித்தர்கள் பாடினார்கள், அதைவே அவர் வாக்காக குரு வாக்காக எடுத்துக்கொண்டு அதை வைத்து கொண்டு சிந்தனை பண்ணார். ஏற்கனவே இவருக்கு நல்ல விவேக வைராக்கியம்லாம் நல்லா இருந்ததுனால அவர்னால அந்த கொஞ்சம் சின்ன உபதேசம், குறைவான உபதேசத்தை கேட்ட, ஏன்னா அந்த நூலோட ஆரம்பத்திலே அதை சொன்னார், எப்படியெல்லாம் இருக்குன்னா ஆரம்பத்திலிருந்து முதல்ல இருந்து தொடங்கி நீண்ட காலம் சிரவணம் மனநம் பண்ணி நிதித்தியாசனத்தில் வர்றது உண்டு, சிலருக்கு கொஞ்சம் கேட்டாலே போதும்னா. அப்படி இந்த ஜனக மகாராஜாவுக்கு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பாட்டு கேட்டார், நாலஞ்சு சித்தர்கள் ஒரு ஏழு பேரோ எட்டு பேரோ எட்டு சித்தர்கள் பாடின பாட்டை கேட்டார். அது அதுவே ஆத்ம தெளிந்த ஆத்ம ஞானத்தை அவருக்கு கொடுத்து விட்டது. அதை வைத்து கொண்டு மேலும் சிந்தனை பண்ணி பார்த்தா இந்த ஆத்மாவிற்கு விரோதமான அனாத்மா உடம்பு மனது புத்தி இவைகளெல்லாம் அனித்தியமானதாக இருக்கின்றது, இவைகளெல்லாம் துக்க சுரூபமாக இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு இது நான் இல்லை, இதன் மேலே நான் கொண்டிருந்த நான்கிற அபிமானம்தான் என்னுடைய பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருந்தது, ஆகவே இப்பொழுது அந்த அபிமானத்தை விட்டுவிட்டேன், இவைகளை விட்டுவிட்டேன். நான் ஆத்மா சச்சிதானந்தம் என்பதை சுத்த பரமானந்தத்தை பரமானந்தத்தை வெளிப்படுத்துகின்ற நல்ல அறிவை பெற்றுவிட்டேன். அட முழுது உணர்ந்த தேசிகரால் தெரிந்தேன், அந்த ஞான உபதேசத்தினால தெளிவை அடைந்து விட்டேன், சுத்த பரமானந்தம் தோற்றுவிக்கும் நல்லறிவாம் ஜோதி பெற்றேன், தெளிந்த ஆத்ம ஞானமானது எனக்கு வந்துவிட்டது, அதனால் இனிமேல் அனாத்மாவாகிய நான் அல்லாத இந்த உடம்பு உலகம் இவைகளை பொய் என்று அறிந்து கொண்டேன், அது நான் இல்லை என்று அறிந்து கொண்டேன். ஆகவே இதுவரைக்கும் இருந்த தவறான எண்ணங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டேன், இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் தவறான அறிவு, அவற்றை நீக்கிவிட்டேன், அழித்து விட்டேன், மீண்டும் அவ்வாறு நான் நினைக்க மாட்டேன், இவற்றை நான் என்று நினைக்க மாட்டேன்.
மேற்கொண்டு இன்னும் சொல்லுகின்றார். வேதிக்கும் மனமென்னும் பெரும்பகையை முழு வழியால் பிளந்துவென்றேன். பாதித்த துயரெல்லாம் மாற்றினேன். உபசாந்த வாழ்வு பெற்றேன். சாதித்த விவேகமே உனை வணங்கினேன் என்று சனகர்கோமான் சேதித்த மனை வளை எல்லாம் ஒழித்து தானே சித்திரம் போல் நின்றான். விளக்கத்தை நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மே திமுத்தி மேத விபாகினே யமவத்யாப்தேகாய தட்சிணாமூர்த்தயே நமஃ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.